ஸ்டூடெண்ட்ஸ் போன கிளாஸ் வரைக்கும் நம்ம அட்சார்ப்ஷன் ஆஃப் கேசஸ் ஆன் சாலிட் சர்ஃபேஸ் பார்த்தோம். இப்போ அட்சார்ப்ஷன் ஃப்ரம் சொல்யூஷன், சொல்யூஷன் இருக்கக்கூடிய சொல்யூட் எப்படி சாலிட் சர்ஃபேஸில் அப்சார்ப் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சால்வெண்ட்டும் சொல்யூட் கூட சேர்ந்து காம்படிட் பண்ணும். ஸோ அட்சார்ப்ஷன் ஆஃப் சொல்யூட் ஃப்ரம் சொல்யூஷன் அதை வந்து தியரட்டிக்கலாக ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். கேஸஸ் சாலிட் சர்ஃபேஸில் அப்சார்ப் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய சொல்யூட் அப்சார்ப் ஆகக்கூடியது எதை பொறுத்து இருக்குதுன்னா நேச்சர் ஆஃப் அப்சார்பண்ட். தி அப்சார்ப்ஷன் ஆஃப் அ சொல்யூட் ஃப்ரம் எ சொல்யூஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி நேச்சர் ஆஃப் தி அட்சார்பண்ட். எந்த அட்சார்பண்ட் யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது இந்த சொல்யூட் எவ்வளோ அட்சார்ப் ஆகுங்கிறது. நேச்சர் அட்சார்பண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அட்சார்பண்ட்டோட நேச்சரை பொறுத்து தான் இந்த சொல்யூட் எப்படி அட்சார்ப் ஆகும், எவ்வளோ அட்சார்ப் ஆகுங்கிறது இருக்குது. அடுத்து இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தி சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் மாலிகூல்ஸ் compete for. So, ரெண்டுமே அப்சார்ப் ஆக பார்க்கும் ஃபார் அப்சார்ப்ஷன். ஃப்ரம் சொல்யூஷன், ஸோ சொல்யூஷன்லிருந்து சால்வெண்ட்டும் அப்சார்ப் ஆக பார்க்கும் ஃப்ரம் தி சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன்லேருந்து சால்வெண்ட் மாலிகூல்ஸும் அப்சார்ப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும், சொல்யூட் மாலிகூல்ஸும் அப்சார்ப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ ரெண்டுமே இருக்கும், ரெண்டுமே ட்ரை பண்ணுறதுனால இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். கேஸஸ் சாலிட் சர்ஃபேஸில் அப்சார்ப் ஆகிற மாதிரி இது ஈஸியாக தியரிட்டிக்கலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாது. ஸோ இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா எந்த சொல்யூட்டெல்லாம் ஒரு சால்வெண்ட்டோட சர்ஃபேஸ் டென்ஷனை குறைக்குதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸில் வந்து அதிகமாக அக்யூமுலேட் ஆகி நிற்கும். சர்ஃபேஸ் டென்ஷன்னா நமக்கு தெரியும், ஃபார் எக்ஸாம்பிள் காசுவ சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு ரீகால் பண்ணுங்கள். ஸோ ஒரு பீக்கர், ஸோ அதில் வந்து நாம் வாட்டர் அல்லது ஏதாவது ஒரு லிக்விட் எடுத்துருக்குறோன்னு வைங்க. ஸோ இந்த பல்க் இன்சைட் த பல்க்கில் ஏதாவது ஒரு மாலிகுல் எடுத்துட்டிங்கன்னா மாலிகுளை சுற்றி எல்லா டைரக்ஷனையும் ஆல் மாலிகுல்ஸ் வில் அட்ராக்ட். ஸோ மாலிகுளை எல்லா டைரக்ஷனில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸும் அட்ராக்ட் பண்ணும், அதனால் அந்த மாலிகுல் மேலே நெட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஜீரோ. பட் இதே சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுல் எடுத்துட்டிங்கன்னு வைங்க, சொல்யூஷனுக்கு அந்த சால்வெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பல்கில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் தான் அட்ராக்ட் பண்ணும், சர்ஃபேஸுக்கு மேலே அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இல்லை. அப்போ இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாம் இன்வேர்டாக ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸை ஃபீல் பண்ணும், உள்நோக்கி ஒரு கவர்ச்சி விஷயம் உணரும். இந்த ஃபோர்ஸ் ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு அல்லது யூனிட் லென்த்துக்கு, ஓரளவு நீளத்துக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்வோம், சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ இன்வார்டாக உள்நோக்கி எவ்வளோ விசைய இந்த மேற்பரப்பில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள், திரவ மூலக்கூறுகள் உணருதோ அதை என்ன சொல்கிறோம், பரப்பளவு விசை, சர்ஃபேஸ் டென்ஷன். சரி, ஒரு மாலிகுளை இந்த இன்டீரியர் உள்ளிருந்து பல்க்லேருந்து இந்த சர்ஃபேஸுக்கு கொண்டு வரக்கு எவ்வளோ எனர்ஜி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அது என்னன்னு சொல்கிறோன்னா சர்ஃபேஸ் எனர்ஜி. இந்த சர்ஃபேஸ் எனர்ஜியோட நியூமெரிக்கல் வேல்யூ அப்படியே சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்படி கொண்டு வரனால என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸோட ஏரியா அதிகமாகும். மாலிகுளை பல்க்லேருந்து சர்ஃபேஸுக்கு கொண்டு வரக்கு எவ்வளோ ஒர்க் செய்யணுமோ, அதாவது சர்ஃபேஸ்க்கு இந்த மாலிகுளை கொண்டு வந்தோம்னா சர்ஃபேஸ் அதிகமாகும். அப்படி அதிகமாக சர்ஃபேஸ் யூனிட் ஏரியாவாக அதிகமாகணும், 1 மீட்டர் ஸ்கொயர் அதிகமாகணும்னா அதுக்கு எவ்வளோ ஒர்க் செய்யணுமோ அதுதான் என்னென்னு சொல்கிறோம், சர்ஃபேஸ் எனர்ஜி. சர்ஃபேஸ் எனர்ஜியோட நியூமெரிக்கல் வேல்யூ என்மதிப்பும் சர்ஃபேஸ் டென்ஷனோட நியூமெரிக்கல் வேல்யூ ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்த சொல்யூட்டெல்லாம் அல்லது மாலிகுல்ஸ் எல்லாம் இந்த சர்ஃபேஸ் டென்ஷனை குறைக்குமோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சர்ஃபேஸில் அதிகமாக அக்யூமுலேட் ஆகும்.
the substances which lower the surface tension will accumulate at the interface or at the surface. So இதோட ப்ரூஃப் நம்ம லேட்டரா பார்க்கலாம். So இத தெரிஞ்சுக்கங்க, எந்த மாலிகுல்ஸ் எல்லாம் அந்த லிக்விட் சால்வ் லிக்விடோட சர்ஃபேஸ் டென்ஷனை குறைக்குமோ அதெல்லாம் வந்து இன்டர்ஃபேஸில் அதிகமாக இருக்கும், அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும், சேர ஆரம்பிச்சிடும். அடுத்தது இந்த சொல்யூஷன்லேருந்து சொல்லிட் மாலிகுல் வந்து அட்சார்பன் சர்ஃபேஸில் அட்சார்ப் ஆகும்போது இந்த சால்வன் மாலிகுல்ஸ் வந்து சொல்யூட்டை சால்வேட் பண்ணிச்சுன்னா மல்டிலேயர் அட்சார்ப்ஷன் ஃபார்ம் ஆகிறத தடுக்கும். தி சால்வேஷன் effect of solvent. So இந்த solvent பார்த்தீங்கன்னா சொல்யூட்டை வந்து சால்வேட் பண்ணுதுன்னு வைங்க, will inhibit the தடுக்கு will inhibit the formation of லேயர் இன் அட்சார்ப்ஷன். ஸோ அட்சார்ப்ஷனில் மல்டிலேயர் ஃபார்ம் ஆகிறதையாக தடுக்குதுன்னா இந்த சொல்யூட்டை சுற்றி சால்வன் மாலிகுல்ஸ் கவர் பண்ணிக்குது, இந்த அட்சார்ப் சால்வேட்டட் சொல்யூட் போய் அப்படியே அட்சார்ப் ஆகிறதுனால மல்டிலேயர் ஃபார்ம் ஆகிறது தடுக்குது. பட் நம்ம இந்த கேஸ் அட்சார்ப்ஷனில் பார்த்தோம் மல்டிலேயர் ஃபார்மேஷனும் நடக்கலான்னு. ஸோ இங்கே வந்து இந்த மல்டிலேயர் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, மோனோலேயர் தான் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போனா இந்த சொல்யூட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் வந்து சால்வேட் ஆகும்போது, சொல்யூஷன்லேருந்து சொல்யூட் வந்து அப்சார்ப் ஆகிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மெக்கானிக்கல் அப்சார்ப்ஷன். தி அப்சார்ப்ஷன் ஆஃப் சொல்யூட் ஃப்ரம் எ சொல்யூஷன் இஸ் known as mechanical adsorption. இந்த சொல்யூஷன்லேருந்து சொல்யூட் அட்சார்ப் பண்ணக்கூடியத எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அட்சார்ப்ஷன் ஐசோதோம்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லிச் அட்சார்ப்ஷன் ஐசோதோம். ஸோ இந்த ஃப்ரெண்ட்லிச் அட்சார்ப்ஷன் ஐசோதேம் பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்மால் ஆர் லிமிட்டெட் ஸ்மால் ரேஞ்சஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். ஃப்ரெண்ட்லிச் அட்சார்ப்ஷன் ஐசோதேம் இஸ் applicable to adsorption of solute from solution. So ஒரு solute வந்து solution வந்து adsorb ஆகிறதுக்கு friendly adsorption isotherm பயன்படுத்தலாம், applicable. Solute from solution எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர லிமிட்டெட் ஸ்மால் ரேஞ்சஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன்.
ஸோ ஒரு ஸ்மால் ரேஞ்சஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷனுக்கு மட்டும்தான் இந்த அட்சார்ப்ஷன் ஐசோதேமை யூஸ் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ் தி எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃப்ரெண்ட்லிச் அட்சார்ப்ஷன் ஐசோதோமிஸ். ஸோ இது நாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண எக்ஸ்பிரஷனே தான். தி எக்ஸ்பிரஷன் ஃபார் Friendlich adsorption isotherm to mechanical adsorption. Mechanical adsorption is our solution. Adsorption from solution to mechanical adsorption. என்ன பாத்தீங்கன்னா x by m அது வந்து என்ன சொல்வோம் a x by m which is equal to a is equal to K into C power N, where X is mass of adsorbate adsorbed. So, adsorb ஆன adsorbateோட mass தான் X. Mங்கிறது என்ன? Mass of adsorbent. அடுத்து Cங்கிறது பார்த்தீங்கன்னா concentration of adsorbate. So in the adsorb kodi quantity direct ah idu kuda relate a irukku concentration of adsorbate. So nalla mind la vechinga. So appo adsorbate oda concentration adhigam na adsorption alavum adhigamagum. The extent of adsorption adsorb ஆகக்கூடிய அளவு is directly proportional to concentration of the solute. Solute ஓட concentration அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய adsorption நடக்கும். K and C are constants. Sorry, K and N are constants. So, the equation 1 and which law? Taking logarithm on both sides of equation 1. So equation 1 oda rendu side log eduthina log x by m is equal to log k into c power n. Idha maridi eppadi pirichu eludalam? Log k plus log c power n. So log x by m is equal to log k ப்ளஸ் இந்த பவர் ரூல் படி என் முன்னாடி கொண்டு வந்து என் லாங் சி எக்ஸ் பை எம் ஏவா இப்போ லாங் ஏ இஸ் ஈக்குவல் டு என் லாங் சி முன்னாடி எழுதிக்கலாம் என் லாங் சி ப்ளஸ் லாங் கே. ஸோ திஸ் லுக்ஸ் லைக் தி ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் எக்ஸ் ப்ளஸ் சி. அப்போது ஃப்ரெண்ட்லி சார்ஜ் ஆப்ஷன் ஐ சொல்றதுல லாங் சி வெர்சஸ் லாங் ஏ இஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன். இதில் ஸ்லோப் பார்த்தீங்கன்னா என் ஒய் இன்டர்செப்ட் அது வந்து லாங் கே. ஏ பிளாட் ஆஃப் லாங் சி வெர்சஸ் லாங் ஏ இஸ் எ straight line with the slope n intercept long k in Friendlich adsorption isotherm.
So friendly charge of isotherm la long C versus long A plot potomna slope n irukum intercept long K va irukum. Next Gibbs adsorption isotherm paakalam. The Gibbs adsorption isotherm. So நம்ம இதுக்கு ஒரு டூ காம்பனன்ட் சிஸ்டம் எடுத்துக்கலாம். ஃபார் அ டூ காம்பனன்ட் சிஸ்டம் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கான ஈக்குவேஷனை நம்ம தெர்மோடைனமிக்ஸில் படிச்சிருப்போம். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லலாம், தி கிப்ஸ் free energy of a two component system in a G is equal to n1 into mu1 plus n2 into mu2, n1 number of moles of component 1, ஃபஸ்ட் காம்பனண்ட்டோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் என் ஒன், அதோட கெமிக்கல் பொட்டென்ஷியல் தான் மியூ ஒன், அதேமாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் காம்பனண்ட் டூ இஸ் என் டூ, அந்த காம்பனண்ட் டூவோட கெமிக்கல் பொட்டென்ஷியல் மியூ டூ. ஸோ என் ஒன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் காம்பனண்ட் ஒன் மியூ ஒன் chemical potential of component 1. chemical potential na enna adu recall pannunga, mu is equal to dou g by dou n, mu I chemical potential of ith component is equal to dou g by dou n I keeping T temperature pressure n1 n2 except n I are constant. ith component தவிர மற்ற எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் மோல் சேஞ்ச் இன் தி ஐத் காம்பனண்ட் அதை என்னன்னு சொல்லுவோம் கெமிக்கல் பொட்டென்ஷியல். இது இன்னொன்று இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், பார்ஷியல் மோலார் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸால் டிவைட் பண்ணுறதுனால அது என்னான்னு சொல்லுவோம், பார்ஷியல் மோலார் ஃப்ரீ எனர்ஜி. ஸோ இதெல்லாம் நம்ம தெர்மோடைனமிக்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகே, என் டூ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் காம்பனண்ட் டூ மியூ டூ chemical potential of component 2. ஸோ அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ரெண்டாவது காம்பனண்ட் அதோட கெமிக்கல் பொட்டன்ஷியல் தான் மியூ டூ. இப்போ இதை நம்ம அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணுறோம், சொல்யூஷனுக்கு அப்ளை பண்ண போகிறோம். சொல்யூஷனில் என்ன இருக்குது, சொல்யூட் அண்டு சால்வெண்ட். சால்வெண்ட்டுக்கு லெட்டர் சப்ஸ்கிரிப்ட் ஒன் கொடுப்போம், சொல்யூட்டுக்கு டூன்னு கொடுக்கலாம். அது போக அந்த சால்வெண்ட் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால அதுக்கு சர்ஃபேஸ் ஃப்ரீ எனர்ஜியும் இருக்கும். அப்போது அந்த சால்வெண்ட் சொல்யூட் இருக்கக்கூடிய டூ காம்பனன்ட் சிஸ்டத்துக்கு கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி என்ன, ஃபார் அ சொல்யூஷன், சொல்யூஷனில் என்ன இருக்குது, விச் ஹேஸ் சால்வெண்ட் and solute
the Gibbs free energy. Has an additional term. Due to yadan karanama surface energy of solvent. So solvent ku surface energy irukumalla. Surface energy or surface free energy. So, Gibbs free energy enna formula nu paarenga g is equal to n1 mu1 plus n2 mu2 plus gamma into a. So idu vandu equation 1 nu vechukkuvom idu 2. So idla n1 number of moles of solvent, mu1 chemical potential of solvent. They are n2 number of moles of solute, mu2 chemical potential of solute. So gamma pathina surface free energy or surface energy. The A abdinger the nan pathina surface area of the liquid or solvent. So in the equation 2 we differentiate pandra. Differentiating equation 2. So in our g differentiate panna dg idu uv method la differentiate panninga n1 d mu1 plus mu1 dn1 adhaadi ipa p into q inda rendu term differentiate pandreenga nu veinga. Of PQ rendu multiplication la irukadhu eppadi eludhanum p appadiye vechittu q va differentiate pannunga p dq plus q va appadiye vechikittu p ya differentiate panna appo q dp adhu maari dhaan inga n1 mu1 multiplication la irukku n1 appadiye vechittu mu1 na differentiate panna d mu1 adhe maari mu1 appadiye vechittu n1 na differentiate panna dn1 adhe maari n2 mu2 va differentiate panninga n2 into d mu2 plus mu2 into dn2 அப்புறம் gamma into a அத டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா gamma into da plus a into d gamma இது ஈக்குவேஷன் 3. இப்போ நாம இந்த சொல்யூஷன் எடுத்துட்டோம்னா இதல நம்பர் ஆஃப் சொல்யூட் மாலிக்யூல்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் அது மாறும்போது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி மாறும் டெம்பரேச்சர் ப்ரெஷர் மாறினாலும் மாறும் தென் சர்ஃபேஸ் ஏரியா மாறினாலும் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சர்ஃபேஸ் அல்லது கிப்ஸ் சர்ஃபேஸ் ஃப்ரீ எனர்ஜி மாறும் ஸோ இந்த அஞ்சுமே வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியை பாதிக்குது ஸோ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் தீஸ் ஃபைவ் ஃபேக்டர்ஸ் தி கிப்ஸ் Free energy is a function of temperature, pressure, number of moles of solvent, number of moles of solute, and surface area of the liquid. Therefore, Gibbs free energy enna G is a function of temperature, pressure, number of moles of solvent, number of moles of solute and area of liquid that is solvent. DG dou G by dou T at constant pressure N1, N2 and surface area into DT plus dou G by dou P
at constant temperature n1 n2 and area into dt plus dou g by dou n1 at constant pressure temperature n2 and surface area into dn1 plus dou g by dou n2 at constant pressure temperature n1 and area into dn2 plus dou g by dou a at constant pressure temperature n1 n2 into dA. So nama thermodynamics la or relation padichirpom, dg is equal to minus sdt plus vdp. Idla pressure constant nu veinga, dp 0 aira, appo inda term e 0 aira. At constant pressure dou g is equal to minus s dou t alladhu dt nu eludalam. Idhukku keela kondu vandinga dou g by dou t constant pressure is equal to minus s. They are at constant temperature in the term 0 either. Dou g by dou p, the dp inge kondu vandinga dou p at constant temperature is equal to v. Idella kondu vandu inda equation la substitute pannala, edha adla idu vandu 4 nu vechukkuvom, idu 5. So equation 5 la inda values ella substitute pannala. Therefore, dg is equal to dou g by dou t at constant pressure in a minus s. So, minus s dt plus dou g by dou p at constant temperature volume plus vdp dou g by dou n1. Mu 1 solluma, mu 1 into dn1. Idu mu 2 into dn2 plus, so the dou g by dou a, other than sort of Gibbs free energy per unit surface area, the surface free energy into dA. This is equation 6 in which it law. So the adsorption la pathingna, adsorption from solution la temperature pressure constant argum. So at constant temperature and pressure, enna solla dg is equal to temperature constant ingnala inda term 0, pressure constant ingnala inda term 0, meedi irukka kudi terms mu 1 dn1 plus mu 2 dn2 plus gamma dA. Equation 7. Ippa inda equation 7 kondu poi நாம் எது கூட கம்பேர் பண்ணுறோம்னா ஈக்குவேஷன் 3 கூட கம்பேர் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த n1 டி மியூ 1, n2 டி மியூ 2, அப்புறம் இந்த ஏ டி காமா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இருக்காது. அப்போ என்ன அர்த்தம்னா அந்த டேர்ம்ஸ் எல்லாம் 0, அதெல்லாம் சம் பண்ணால் வர ஆன்சர் 0. ஸோ கம்பேரிங் ஈக்குவேஷன்ஸ் 3 and 7, அல்லது என்ன பண்ணிக்கலனா இந்த ஈக்குவேஷன் 3ல டிஜி என்னன்னு எழுதியிருக்கோ அதை அப்படியே எடுத்து அந்த ஈக்குவேஷன் 7ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃப்ரம் 3 ஈக்குவேஷன் 3, ஸோ இந்த டிஜிக்கு என்னெல்லாம் வேல்யூஸ் போட்டிருக்கோம், n1 டி மியூ 1 பிளஸ் மியூ 1 dn1 பிளஸ் n2 டி மியூ 2 பிளஸ் மியூ 2 dn2 plus a into d gamma plus gamma into dA. So in the dg bala eliyachi idu edhukku equal, mu 1 dn1 plus mu 2 dn2 plus gamma into dA. Ipo in the plus mu 1 dn1 and the side vanda minus mu 1 dn1 idu rendu cancel. அது மாதிரி மியூ 2 dn2 மியூ 2 dn2 காமா dA காமா dA கேன்சல். அப்போ இதெல்லாம் போயிடுச்சுன்னா கேன்சல் ஆச்சுன்னா இந்த இடத்துல 0 இருக்கும். அப்போ இங்கே என்னெல்லாம் இருக்குது, n1 மியூ d1 ப்ளஸ் n2 d மியூ 2 ப்ளஸ் a இன்ட்டு d காமா, திஸ் இஸ் ஈக்குவல் டு 0.
இது ஈக்குவேஷன் 8னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த அட்சாப்ஷன் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில். இந்த ஈக்குவேஷன் வந்து சர்ஃபேஸில் மட்டும்தான் அப்ளிகபிள். தி அட்சாப்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆன் தி சர்ஃபேஸ். திஸ் ஈக்குவேஷன் இஸ் அப்ளிகபிள் டு சர்ஃபேஸ் ஃபேஸ். இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ்க்கு மட்டும்தான் இந்த ஃபேஸை இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம். இன் தி பல்க் ஃபேஸ், அதாவது சொல்யூஷனோட இன்சைடு பார்த்தீங்கன்னா, இன் தி பல்க் ஃபேஸ் தி ஈக்குவேஷன் ரெடியூசஸ் டு பல்க் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவே இருக்காது. என்ன ஃப்ரீ எனர்ஜி, சர்ஃபேஸ் ஃப்ரீ எனர்ஜி இருக்காது, ஜீரோ. ஏன்னா எல்லா சைடும் ஒரு மாலிகுலை சுற்றி ஆல் டைரக்ஷன் ஆல் அதர் மாலிகுல்ஸ் அட்ராக்ட் வித் சேம் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ஸோ தி கேன்சல் ஈச் அதர். அப்போ அங்கே என்ன சொல்லலான்னா, என் ஒன் நாட் டி மியூ ஒன் ப்ளஸ் என் டூ நாட் டி மியூ டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இது வந்து பல்க் ஃபேஸ்க்கு. பல் என் ஒன் நாட்டுங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் பல்க் ஃபேஸ், அண்ட் என் டூங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இன் பல்க் ஃபேஸ். சால்வெண்ட் லிக்விட், இந்த சால்வெண்ட் வந்து லிக்விட் ஸ்டேட்டில் தானே இருக்குது, அதோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் பல்க் ஃபேஸ். சர்ஃபேஸில் இல்லை, பல்க் ஃபேஸில். அதே மாதிரி என் டு நாட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இன் பல்க் ஃபேஸ். பல்க் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஃபேஸ் கூட எப்போவுமே ஈக்லிப்ரியத்தில் இருக்கும். சர்ஃபேஸ் ஃபேஸ் இஸ் ஈக்லிப்ரியம் வித் பல்க் ஃபேஸ். ஸோ அதனால் இந்த டி மியூ ஒன் டி மியூ டூ வேல்யூஸ் ரெண்டுலேயுமே ஈக்குவல் இருக்கும். தேர்ஃபோர் டி மியூ ஒன் அண்ட் டி மியூ டூ வேல்யூஸ் ஆர் சேம் ஃபார் போத் பல்க் அண்ட் சர்ஃபேஸ் ஃபேஸஸ். அதாவது பல்க் ஃபேஸில் எவ்வளவு கெமிக்கல் பொட்டன்ஷியல் சேஞ்ச் ஆகுதோ அதே தான் சர்ஃபேஸ் ஃபேஸ்லையும் சேஞ்ச் ஆகணும், பிகாஸ் தீஸ் டூ ஃபேஸஸ் ஆர் இன் ஈக்லிப்ரியம். சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் நைன்லிருந்து, ஃப்ரம் ஈக்குவேஷன் நைன், n நாட் ஒன் டி மியூ ஒன் ப்ளஸ் n நாட் டூ டி மியூ டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, n நாட் ஒன் டி மியூ ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் n நாட் டூ டி மியூ டூ. ஸோ டி மியூ ஒன் என்னன்னு சொல்லலாம், மைனஸ் n நாட் டூ பை n நாட் ஒன். ஸோ இது ஈக்குவேஷன் டென்னு வச்சுக்கலாம். இந்த டென்னை கொண்டு போய் நாம் எயிட்டில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அங்கே எயிட் ஈக்குவேஷன் என்ன, என் ஒன் டி மியூ ஒன் ப்ளஸ் என் டூ டி மியூ டூ ப்ளஸ் ஏ இன்ட்டு டி காமா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த டி மியூ ஒன்னுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், என் ஒன் இன்ட்டு மைனஸ் என் நாட் டூ பை என் நாட் ஒன் டி மியூ டூ ப்ளஸ் என் டூ டி மியூ டூ ப்ளஸ் ஏ இன்ட்டு டி காமா இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். ரெண்டில் நான் எதை காமன் எடுக்கலான்னா டி மியூ டூவை காமன்
plus n2 இது அப்படியே அந்த பக்கம் கொண்டு போனா மைனஸ் ஏ இன்ட்டு டி காமா இப்போ அடுத்து நான் என்ன எழுத போறேன்னா டி காமா பை டி மியூ டூ ஸோ இந்த டி மியூ டூவை கீழே கொண்டு வந்துடுறேன் அப்போ இங்கே என்ன இருக்கும் மைனஸ் என் ஒன் என் நாட் டூ ப்ளஸ் என் டூ பை என் நாட் ஒன் இதில் நான் மைனஸை காமன் எடுத்தேன்னு வைங்க என்ன ஆகும் இது ப்ளஸ் ஆயிரும் என் ஒன் என் நாட் டூ பை n நாட் ஒன் மைனஸ் என் டூ இப்போ இந்த மைனஸ் என்ன நான் இங்கே கொண்டு வந்துடுறேன் அப்போ என்ன வரும் இப்போ ஸோ அந்த ஏ டேம் இங்கே கீழே வந்துக்கும் ஒன் பை ஏ ஸோ இந்த மைனஸ் இங்கே கொண்டு வந்தால் மைனஸ் டி காமா பை டி மியூ டூ இஸ் ஈக்குவல் டு என்ன ஒன் பை ஏ என் ஒன் மைனஸ் என் என் ஒன் மைனஸ் என் டூ ஓ சாரி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ அப்போ இது கீழே வந்தால் மைனஸ் ஏன் தான் இருக்கும் ஸோ இங்கே மைனஸ் காமன் எடுக்கும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் டி காமா பை டி மியூ டூ தான் இப்போ மைனஸை காமன் எடுக்குங்க என்ன வரும் மைனஸ் ஒன் பை ஏ என் டூ ஃபஸ்ட் எழுதிக்கங்க என் ஒன் என் நாட் டூ பை என் நாட் ஒன் இந்த மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன்னா மைனஸ் டி காமா பை டி மியூ டூ இஸ் ஈக்குவல் டு n2 மைனஸ் n1 n02 பை n01 ஹோல் டிவைடட் பை a இது வந்து ஈக்குவேஷன் 11 ஸோ நம்ம இது முதலே சொல்லிட்டோம் இது சர்ஃபேஸ் ஃபினோமினல் இது சர்ஃபேஸ் மேலே இருக்கக்கூடிய ஃபேஸுக்கு மட்டும்தான் அந்த ஈக்குவேஷன் அப்ளிகபிள் அப்போ இதில் என் டூ அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவீங்க என் டூங்கிறது என்ன நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அசோசியேட்டட் வித் ஸோ என் டூ ஹியர் என் டூ இஸ் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் associated with so number of moles of solute எது கூட சேர்ந்து இருக்குது வித் n1 number of moles of solvent at the surface surfaceல இருக்கக்கூடிய n1 moles of solvent கூட சேர்ந்து இருக்கக்கூடிய number of moles of solute தான் n2 இது அடுத்து n நாட் டூ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அசோசியேட்டட் வித் என் நாட் ஒன் ஆஃப் லிக்விட் இன் தி பல்க் ஃபேஸ் ஸோ அல்லது நம்ம இப்படி சொல்லிக்கலாம் என் ஒன் இன்ட்டு என் நாட் டூ பை என் நாட் ஒன் இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தி number of moles of solute associated with n1 number of moles of solvent
in bulk phase. So bulk phase la n1 number of moles of solvent kuda evlavu mole solute seyandirukirengiradha indha term. Adutha surface la n1 moles of solvent kuda evla solute molecule seyandirukirengiradha first term. Appa indha rendu kadaila kudi difference edhu equal excess of solute. அப்போ நம்ம என்னன்னு சொல்லிக்கிறோன்னா அந்த எக்ஸஸ் ஆஃப் சொல்யூட்டை ஏரியாவில் டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸஸ் சர்ஃபேஸ் கான்சென்ட்ரேஷன். ஃபோர் n2 மைனஸ் n1 n02 பை n ஏன்னா ஏரியாவால் டிவைட் பண்ணுறது. எதுக்கு ஈக்குவல்? எக்ஸஸ் சர்ஃபேஸ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் தி சொலிட் பெர் யூனிட் ஏரியா, யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா. எக்ஸஸ் சொல்யூட் கான்சென்ட்ரேஷன், எக்ஸஸ் சொல்யூட் கான்சென்ட்ரேஷன் பெர் யூனிட் ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ். ஸோ இதை நம்ம காமா டூன் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காமா டூ எதுக்கு ஈக்குவல்? மைனஸ் டோ காமா பை டோ மியூ டூ, டி காமா பை டி மியூ டூ. இதுதான் பார்த்தீங்கன்னா கிப்ஸ் அட்சாப்ஷன் ஐசோதெர்மோட எக்ஸ்பிரஷன் equation 12. இதுவும் எக்ஸ்பிரஷனாக வச்சுக்கலாம். அடுத்தது கெமிக்கல் பொட்டன்ஷியல் ஆஃப் சொல்யூட் இதுக்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். ஸோ இதுவும் நம்ம தெர்மோடைனமிக்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். மியூ டூ இஸ் ஈக்குவல் டு மியூ ஸ்டார் டூ பிளஸ் RT long A2. A2னா activity of solute 2. இது equation 13. மியூ ஸ்டார் எல்லுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பொட்டன்ஷியல் ஆஃப் பியூர் சொல்யூட் இன் லிக்விட் ஸ்டேட். ஸோ அதுதான் வந்து மியூ ஸ்டார் எல். அது வந்து கான்ஸ்டன்ட் ஒவ்வொரு சொல்யூட்டுக்கும். ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷன் 30 டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். டி மியூ டூ இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம்? ஆர்டி கான்ஸ்டன்ட்டு டி லாங் A2 இப்படி சொல்லலாம். அல்லது லாங் A2 டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஆர்டி 1/A2 DA2. அதை DA2/A2னும் எழுதிக்கலாம். அதாவது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் லாங் எக்ஸ் எதுக்கு ஈக்குவல்? DX/X. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் லாங் A2 வந்து DA2/A2. இது 14 வச்சுக்கலாம். இந்த 14 கொண்டு போய் நான் 12 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். காமா 2 எதுக்கு வரும்? எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? டி காமா பை டி மியூ டூக்கு பதிலாக ஆர்டி டி லாங் A2. அல்லது இந்த A2 DA2/A2 போட்டிங்கன்னா அந்த A2 மேலே வந்துடும். மைனஸ் A2/RT டி காமா பை DA2. இங்கே வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஏன்னா இது அட்சாப்ஷன் ஐசோதெர்ம் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஐசோதெர்ம்னாலே டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஆர் டைல்யூட் சொல்யூஷன்ஸ் டைல்யூட் சொல்யூஷன்ஸ்னால் இந்த ஆக்டிவிட்டி அப்படியே எதுக்கு ஈக்குவல்? கான்சன்ட்ரேஷனுக்கு ஈக்குவல். ஸோ காமா 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி காமா பை 1/RT மைனஸ் 1/RT டி காமா பை டி லாங் C2 இஸ் ஈக்குவல் C2 பை
RT into D gamma by DC2. This is Gibbs adsorption isotherm expression for adsorption of solution. This is equation 15. Equation 15 is called Gibbs adsorption isotherm or adsorption from solution. So, this is D gamma, change in surface free energy. Gamma value is equal to surface tension. Equal to for the solutes, which lower the surface tension. Surface tension குறைச்சதுன்னு வைங்க d gamma க்கு என்ன சைன் வரும் is less than 0 நெகட்டிவா இருக்கும் so already இங்க ஒரு நெகட்டிவ் சைன் நெகட்டிவ் ஆஃப் நெகட்டிவ் பாசிட்டிவ் gamma 2 is equal to or gamma 2 is greater than 0 பாசிட்டிவா இருக்கும் அதே மாதிரி for solutes which increases the surface tension அதுக்கு எப்படி இருக்கும் or which raises the surface tension அதுக்கு வந்து காமா டூ நெகட்டிவ் ஃபார் தி சொல்யூட்ஸ் விச் ரைஸ் தி சர்ஃபேஸ் டென்ஷன் சர்ஃபேஸ் டென்ஷனை ரைஸ் பண்ணதுன்னா என்ன அர்த்தம் டி காமா இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ அப்போ காமா டூ வந்து லெஸ் தென் ஜீரோ நெகட்டிவ் இதில் பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் சொல்யூட்ஸ் சொல்லுவோம் கேப்பிலரி ஆக்டிவ் சொல்யூட்ஸ் இது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்புறம் ஆல்கஹால்ஸ் ஈத்தர்ஸ் அப்புறம் எஸ்டர் அமீன்ஸ் கீட்டோன்ஸ் எக்ஸெட்ரா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்பிலரி ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் அடுத்தது கேப்பிலரி இன்ஆக்டிவ் சொல்யூட்ஸ் இது இதெல்லாம் சொல்லலாம்னா இன்ஆர்கானிக் எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே இதெல்லாம் நல்லா வாட்டரில் கரையக்கூடியது மேலே இருக்கிற சப்ஸ்டன்ஸ் விட இன்ஆர்கானிக் எலக்ட்ரோலைட்ஸ் சோடியம் குளோரைட் பொட்டாசியம் குளோரைட் சோடியம் சல்ஃபேட் அந்த மாதிரி எல்லாமே சால்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஸோ இதுவும் வாட்டரில் நல்லா கரையும் அப்புறம் basis of lower molecular mass அதுக்கு அப்புறம் என்ன சொல்லலாம்னா non volatile compounds கரைஞ்சிரும் அது ஆவியா போகாது non volatile காம்பவுண்ட்ஸ் இது இதெல்லாம் சொல்லலாம்னா சுகர் கிளிசரால் அந்த மாதிரி ஸோ இதெல்லாம் கரைஞ்சிரும் ஆவி ஆகாது இது மாதிரி நல்லா கரையக்கூடியதெல்லாம் கேப்பிலரி இன்ஆக்டிவ் சொல்யூட்ஸாக வச்சுக்கலாம் கேப்பிலரி ஆக்டிவ் சொல்யூட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம்
If you like this video, you can press like button and share with your friends. If you want to provide any suggestion, you can reach us through the mail ID given or the WhatsApp number 9486377825. Thank you.